காயம்பட்டவர்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார்கள். மருத்துவமனைகள் நிரம்பி வழிகின்றன. ஒரு மூலை முடுக்கையும் விடாமல் எல்லா இடத்திலும் காயம்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. 8 வயது செலினா டஹாலை அவரது தாத்தா தான் இடிபாட்டு குவியலிலிருந்து மீட்டார். செத்துப்போய்விட்டாள் என்று நினைத்தேன். தகரக்கூரைக்கும் செங்கல் குவியலுக்கும் உள்ளே மாட்டிக்கொண்டிருந்தாள். ஆனால் எப்படியோ வெளியில் இழுத்து விட்டேன். காட்மாண்டுவின் புறநகர் பகுதியொன்றில் இவர்களின் வீடு இருக்கிறது. மீட்பு நடவடிக்கைகள் ஒதுக்குப்புறமான இடங்களுக்கு நீள மேலும் 100,000+ இங்கு கொண்டு வரப்படுவார்கள். அத்தனை பேருக்கும் காட்மாண்டு மருத்துவமனைகளில் இடம் இல்லை என்பது நிச்சயம். மருத்துவமனையின் வாசலிலும் மக்கள் காத்திருக்கின்றனர். இறந்த உறவினரின் உடலுக்கு அருகில் இறுதிச் சடங்கை நடத்துவதற்கும் கூட இவர்கள் காத்திருக்கத்தான் வேண்டும். மயானத்திலும் நாள் முழுக்க நெடிய வரிசை. எரியும் சடலங்களில் இருந்து விரியும் புகை காட்மாண்டுவில் பனிமூட்டமாகவே பரவியிருக்கிறது. நகரத்தின் விமான நிலையத்தில் வெளியேற முண்டியடிக்கும் சுற்றுலா பயணிகளின் கூட்டமும் அதிகரிக்கிறது. பின் அதிர்வுகளில் அகப்படுவோமோ என்ற அச்சம் அவர்களுக்கு. அதிர்வுகளை உணர்ந்தோம். இந்த முறை அது என்னதென்று விளங்கியது. முதலில் வந்தபோது ஒன்றுமே விளங்கவில்லை, ரொம்பவும் பயமாக இருந்தது. அதற்கு பிறகு 20 பின் அதிர்வுகள் வந்தன. உயிரோடு ஊர் போனால் போதும் என்று இருக்கிறது. அச்சத்தின் விளைவாக பலர் வீடு திரும்ப தயங்குகின்றனர். வேறு பலருக்கு திரும்புவதற்கு வீடும் இல்லை, வெறும் கற்குவியல்தான்.